வணக்கம். இது இனம் வலைக்காட்சி. இனம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாக்கு மூலம் கட்டுரை தொகுப்பு, பிப்ரவரி 1980. இந்த முன்னுரை வேறு எனது எந்த நூலின் முன்னுரையை விடவும் முக்கியம் வாய்ந்தது. ஏனெனில் இந்த வாக்கு மூலம் முற்று பெறாததும் முழுமையடையாததும் ஆகும். இதைத் தொடர்ந்து வாக்கு மூலம் 2 வரும். அது இதில் நிறுவப்பட்டுள்ள சில எதிர்மறையான நிலைகளை சமணப்படுத்தும். இந்த தேசம் 1977 முதல் 1980 வரை மிக அவலமான முறையில் சீர்குலைந்து கிடந்தது. எதிர்காலத்தில் தேசிய ஒருமை சிதைந்து தேசிய தலைமை என்று ஒன்று இல்லாத சிறு சிறு அடிமை குழுக்களாக மாறி இந்தியர் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் மோதி அழிகிற நிலைமை அரசியல் ரீதியாகவே உருவாக்கப்பட்டது. காங்கிரசையும் அதில் உள்ள ஏகாதிபத்திய விரோதிகளையும் மிக பிற்போக்காளர்களும் மதவெறியார்களும் ஏகாதிபத்திய நண்பர்களுமாய் சேர்ந்து முறியடித்து விட்டார்கள். ரபரேலியில் தோல்வியுற்ற இந்திரா காந்தியை சிக்மகளூர் மக்கள் அபரிமிதமான வாக்குகளை தந்து அனுப்பியும் நமது அன்றைய பாராளுமன்றம் இந்திரா காந்தியை வெளியேற்றி சிறைபிடித்து அரசியல் நாகரிகத்தையே சீர்குலைத்ததை உலகம் பார்த்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன் இந்திரா காந்தி தேசத்தில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய போது நான் என்றுமில்லாத நம்பிக்கைகள் கொண்டேன். உடனடியாக இங்கு ஒரு புதிய சமுதாயம் அமையப் போகிறது என்று உறுதி கொண்டேன். அதன் பொருட்டு ஒரு மாற்றத்துக்கு வழியில்லாத ஒரு தேக்கமுற்ற சமுதாயத்தில் தேவைப்படுகிற முதலாளித்துவ ஜனநாயக உரிமைகள் சில பறிபோவது எனக்கு ஒரு பொருட்டாக இல்லை. ராஜ்யசபையில் ஒரு சமயம் தனி உடைமை ஒழிப்பு மசோதா வரை நமது மக்கள் பிரதிநிதிகளினால் விவாதிக்கப்பட்டது. பொருளாதார சீர்மை என்பது என்ன என்று மக்களுக்கு புரிந்தது. நமது சமூக வாழ்க்கையில் சோசலிச சமூகத்தில் மட்டுமே சாத்தியமான கட்டுப்பாடும் ஒழுங்கும் உழைப்பில் ஆர்வமும் மக்களுக்கு பெருகின. ஆரம்பத்தில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று அஞ்சிய பலர் சில வெகுஜன நன்மைகளை அனுபவத்தில் அறிந்து இந்திரா காந்தியையும் அவரது நெருக்கடி கால நடவடிக்கைகளையும் போற்றி பாராட்டவும் செய்தார்கள். மக்களின் அத்தியாவசிய பண்டங்களின் விலைகள் குறைந்தன. கருப்பு சந்தை முற்றாக ஒழிக்கப்பட்டது. கள்ளக்கடத்தல், வரி ஏய்ப்பு, கருப்பு புணப்பழக்கம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. சமூகம் ஊழல்களில் இருந்து பரிபூர்ண விடுதலை பெற்று திகழ்ந்தது. உற்பத்தி பெருகிற்று. சமூக வாழ்வில் திருட்டு, கொலை, கொள்ளை, பிக் பாக்கெட், வழிப்பறி ஆகிய சம்பவங்கள் கூட இல்லவே இல்லை. இத்தனைக்கும் நடுவே சில படுபாதகமான தவறுகளும் நடைபெறாமல் இல்லை. அந்த தவறுகளுக்கு காரணம் இளம் தலைமுறையின் அவசர கோலமே ஆகும். அவர்கள் ஏதோ எல்லா பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக அடிப்படை தீர்வு, நியதி, மாற்றம் ஆகியவற்றை சித்தாந்த பித்து என்று தவறாக தீர்மானித்தனர். அதனால் ஏழை மக்களின் வாழ்வை சீர்படுத்துவதற்கு 10 பசலித்தனமான 18 நூற்றாண்டு மால்தூசிய தத்துவத்தை உயிர்ப்பித்து மக்களின் உணர்ச்சிகளை ஆழமாக தாக்குகிற நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தினார்கள். அந்த மாதிரி விஷயங்களில் மிக ஆபத்தான முறையில் அவசர காலத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஜனநாயக நெறிமுறைகளை மீறினார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காங்கிரசும் இந்திரா காந்தியும் முழு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மீண்டும் மக்களை அவர்கள் அணுகவும் தவறுகளை திருத்திக் கொண்டு விட்ட பணிகளை தொடரவும் வாய்ப்பு வரும் என்கிற நம்பிக்கை வறண்டே கிடந்தது. மறுபடியும் நீங்கள் இந்தியாவின் பிரதமராவீர்களா என்று அச்சமயம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திருமதி இந்திரா காந்தி கூறிய பதிலை நான் மறக்க முடியாது. தேசத்தின் நிலைமை அப்போது எவ்வாறு இருந்தது என்பதை
மாறிய இன்றைய நிலையில் சரியாக அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இதை இங்கு நினைவூட்டினேன். சோசலிசத்தின் தேசியத்தின் உண்மையான பகைவர்கள் ஒன்றுபட்ட இந்தியா என்பதன் பெயரால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பல மாநிலத்தவர்களை தங்கள் பழமை கொள்கைக்கு பலியாக்குகிறார்களே என்று எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கினர். தமிழகத்தில் இது காலம் வரை பிரிவினை என்றும் வடக்கு ஏகாதிபத்தியம் என்றும் முழங்கி வந்த கட்சிகள் எல்லாம் மொராஜிக்கும் சரணுக்கும் இன்னபிற பிற்போக்காளர்களுக்கும் அஞ்சி பணிந்து பதவியை காப்பாற்றி கொண்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய சூழ்நிலையில் ஒரு காலத்தில் அவர்களின் தலைவர் திரு அண்ணாதுரை கூறிய வடவர்கள் நல்லவர்களும் அல்ல நம்மவர்களும் அல்ல என்ற வாசகங்களை எடுத்து கூறி இவர்களை ஜனாத விரோதிகளாக வேணும் நிலைக்க வைக்க வேண்டுவது எனது நோக்கமாயிருந்தது. இந்நிலையில் மணியனின் இதயம் பேசுகிறது. வார இதழில் நான் தொடர்ந்து எழுத வேண்டும் என்கிற வேண்டுகோளும் சுதந்திரமும் தந்தபோது பெருமகிழ்ச்சியுடன் வார வாரம் இந்த வாக்குமூலத்தை வெளியிட்டேன். பாராட்டுகளும் உடன்பாடுகளும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப பேருக்கு மிகவும் கடின பதார்த்தமாகவும் ஜீரணிக்க முடியாததாகவும் இவை இருந்தன என்று நான் அறிந்தேன். நமது காரியங்கள் பல நாளடைவில் தான் பெரும்பான்மையினருக்கு புரிய வரும். அதனால் அவர்களுக்கு நமது கருத்துக்களில் சம்பந்தமில்லை என்றோ உடன்பாடில்லை என்றோ அர்த்தமல்ல. இன்றைய மாறிய சூழ்நிலையில் இதனை படித்தால் எனது நோக்கம் தெளிவாகலாம். இதனை அடுத்து வரும் வாக்கு மூலம் மேலும் சில தெளிவுகளையும் விளக்கங்களையும் தரலாம். 1980 தொடக்கத்திலேயே இந்திய மக்கள் தமது வாக்கு மூலத்தால் 2.5 காலம் தேசத்தை அச்சுறுத்திய ஜனதா அரசியலுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள். காங்கிரஸை, இந்திரா காந்தியை, சஞ்சய் காந்தியை, இறுதி வரை உறுதியாக நின்ற எமர்ஜென்சி கால அதிகார வர்க்கத்தின் யதேச்சதிகாரத்தை ஏக பெரும்பான்மை பலத்துடன் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்புக்காக மட்டுமல்லாமல் பொருளாதார முன்னேற்றங்களுக்காகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் உறுதியாக நின்று பாடுபடுமாறு பணித்து தேர்ந்தெடுத்து அரசால அனுமதித்து இருக்கிறார்கள். இந்த புதிய நிலைமைகளிலும் ஒரு பிரஜை என்ற முறையில் எனது வாக்குமூலங்களை நான் அவ்வப்போது வெளியிட்டு வந்திருக்கிறேன். இப்போதும் வெளியிட்டு வருகிறேன். அவை இதன் 2வது தொகுப்பில் இடம்பெறும். நெருக்கடி நிலையின் போது பத்திரிகைகளில் நான் எழுதாமல் இருந்தேன். ஆயினும் நான் எழுதியவற்றை சுதந்திரமாக வெளியிட தோற்றுவிக்கப்பட்டதே மோதி பிரசுரம், ஜெய ஜெய சங்கர நூல் வரிசையையும், இமயத்துக்கு அப்பால் என்னும் டால்ஸ்டாயை பற்றிய நூலையும் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த வாக்கு மூலங்களையும் மோதி பிரசுரமே வழங்க முன்வந்திருப்பது மிக பொருத்தமும் பொருளுமுடையதாகும். வாசகர்களுக்கு மோதி பிரசுரத்தின் சார்பிலும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.